1986 வருஷம் ஆஸ்திரேலியாவில் இருக்க அடிலைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளன் எல்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பீச்சுக்கு வந்து ஜான்வரி மாதம் 26 மூணு குழந்தைகள் வந்து தனியாக போகிறாங்க. 9 ஜான், 7 ஆர்னா அண்ட் 4 கிராண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூணு குழந்தைகளும் வந்து அந்த பீச்சுக்கு விளையாடுறதுக்காக போகிறாங்க. இந்த மூணு குழந்தைகளோட வீடு வந்து அந்த பீச்லேருந்து கிட்டத்தட்ட 5 ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இது வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஓகே நீங்கள் பீச்சில் போயிட்டு கொஞ்சம் விளையாண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொஞ்சம் பேக்கெட் மணி கொடுத்து பஸ்ஸில் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. மார்னிங் அரவுண்ட் 8:30 இந்த மூணு குழந்தைகளும் வந்து கிளன் எல்க் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பீச்சுக்கு வந்து போகிறாங்க. அவங்க ஒரு 4 or 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லஞ்சுக்கு அரௌண்ட் 2:30 வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மூணு குழந்தைகளையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. 2:30 ஆச்சு, 3:30 ஆச்சு, 4:30 ஆச்சு, அப்போ கூட இந்த குழந்தைகள் வந்து வீட்டுக்கு திரும்பலை. இதனால் கொஞ்சமாக பதட்டமடைய ஆரம்பித்த இந்த குழந்தைகளோட பேரண்ட் வந்து இம்மிடியட்டாக போலீஸில் வந்து மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அரவுண்ட் 7:30 வந்து இந்த மூணு குழந்தைகளும் வீட்டுக்கு திரும்பலை அப்படின்னு சொல்லி மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ண உடனே வந்து போலீஸ் வந்து இந்த மூணு குழந்தைகளை வந்து அந்த பீச்சை சுற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூணு குழந்தைகளுக்கு என்னாச்சு, ஃபைனலாக இந்த மூணு குழந்தைகளும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சேர்ந்தாங்களா அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூ கிரைம் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு பேரண்ட்டாக எல்லாருமே ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நம்ம குழந்தைகளை வந்து இண்டிபெண்ட்டாக வளர்க்கணும், ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். பட் அதே டயத்தில் ஒரு குழந்தைகளை வந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வளர்க்கணும், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இந்த குழந்தைகள் வந்து எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குற வளர்க்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த கிரைம் ஸ்டோரி மூலமா தெரிஞ்சுக்க போறோம். உண்மையிலேயே நீங்க ஒரு பேரண்ட்ஸ் இருந்தா, உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தா, கடைசி வரைக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல இருந்து இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம எடுக்க வேண்டிய டேக் அவே நிறையவே இருக்கு. ஈவினிங் 3:30 வரைக்கும் இந்த மூணு குழந்தைகளும் வீட்டுக்கு வராதனால பதட்டம் அடைஞ்ச இந்த மூணு குழந்தைகளோட அப்பா ஜிம் என்ன பண்றாருன்னா, அவரோட காரை எடுத்துட்டு நேரா பீச்சுக்கு போறாரு. பீச் ரோடு ஃபுல்லாக காரை நிப்பாட்டிட்டு தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே இந்த குழந்தைகளை அவரால் கண்டுபிடிக்க முடியல. அது போக அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் போய் தேடி பார்க்குறாரு, அங்கேயும் வந்து இந்த மூணு குழந்தைகளும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் எல்லார் வீட்டையும் ஒவ்வொரு வீட்டையாக நாக் பண்ணி இந்த மாதிரி மூணு குழந்தைகள் இங்கே விளையாட வந்தாங்களே, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பட் யாருமே வந்து இந்த மூணு குழந்தைகளை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட அவங்க அப்பா கிட்ட கொடுக்க முடியல. இப்படியே டைம் போயிட்டுருக்கு. அரௌண்ட் 6:30 வரைக்கும் பார்த்த ஜிம் வந்து இனிமேல் நம்மளால தனியா தேட முடியாது, நம்ம குழந்தைகளுக்கு ஏதோ பேடா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமிடியட்டா போலீஸ்ல வந்து மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் பண்றாரு. அரவுண்ட் 7:30 வந்து போலீஸ்ல மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணக்கு அப்புறம் போலீஸும் சரி இவங்களோட சேர்ந்து அந்த குழந்தைகளை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைத்துல வந்து இந்த குழந்தைகளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து $250 ரிவார்டு கொடுக்குறாங்க. அதாவது இந்த குழந்தைகளை பற்றி யாராவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து $250 நாங்கள் பறிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுக்குறாங்க. இந்த டைத்தில் வந்து போலீஸ் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது சில ஐ விட்னஸ் வந்து சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது இந்த மூணு குழந்தைகளை வந்து அரவுண்டு 11:30 வந்து இந்த பீச்சில் விளையாண்டுட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். பட் அந்த மூணு குழந்தைகளோட வந்து 30 மதிக்கத்தக்க ஒரு ஒயிட் மென் வந்து கூட இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒயிட் மென் வந்து ரொம்பவே டாலாக இருந்தார், அவருக்கு வந்து பிளாண்ட் ஹேர் இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மென் வந்து ஸ்விம்மிங் சூட்டில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்த ஐ விட்னஸ் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூணு குழந்தைகளும் சரி அந்த சந்தேகப்படும்படியாக இருக்கிற அந்த 30 மதிக்கத்தக்க மென்னோட வந்து ரொம்ப ஹாப்பியாகவே விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த மூணு குழந்தைகளை பற்றியும் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஜென்ரலாகவே ரொம்ப ஷையான கேரக்டர், ஈஸியாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மூணு குழந்தைகளும் வந்து அந்த அன்னோன் பர்சன்கிட்ட இவ்வளோ ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா, அந்த பர்சனை வந்து அவங்க மீட் பண்ணது இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. மேபி பீச்சில் நிறையா தடையும் அந்த பையனை மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து அந்த 30 மதிக்கத்தக்க அந்த மென் கூட வந்து இந்த குழந்தைகள் வந்து கம்ஃபர்டபுளாக விளையாண்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. ஸோ இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 30 மதிக்கத்தக்க இந்த மென் தான் இந்த மூணு குழந்தைகளையும் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஐ விட்னஸ் யாருமே அந்த அன்னோன் பர்சன் வந்து எப்படி இருப்பான், அவன் யாராக இருக்கலாம், அவன் பேர் என்ன அப்படின்னு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுமே போலீஸ் கிட்ட கொடுக்கல. இந்த மூணு குழந்தைகளை கடைசியாக யார் எங்கேயாவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேர் வந்து இந்த மூணு குழந்தைகளை அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரி ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக போலீஸ் வந்து அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க பேக்கரி ஷாப் ஓனர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவரும் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு.
இந்த குழந்தைகளை வந்து அரௌண்ட் 12:30 இந்த மூணு பேரும் வந்து எங்களோட பேக்கரி ஷாப்புக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேக்கரி ஷாப் ஓனருக்கு வந்து இந்த குழந்தைகளை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் இந்த குழந்தைகளோட வீடு வந்து பீச்சிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி இந்த குழந்தைகள் பீச்சுக்கு போயிட்டு வரும்போது இந்த பேக்கரி ஷாப்புக்கு வருவாங்க. அதனால் இந்த மூணு குழந்தைகளை பற்றி அந்த பேக்கரி ஷாப் ஓனருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ 12:30 இந்த வந்த இந்த மூணு குழந்தைகளும் வந்து ரெண்டு மிகப்பெரிய சோடா பாட்டில் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12 ஃபிங்கர் பன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட் பர்கர் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி யூனிக்காக அந்த பேக்கரி ஷாப் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூணு குழந்தைகளும் வந்து நிறைய டைம் வந்து என்னோட ஷாப்புக்கு வந்திருக்காங்க, பட் எப்போவுமே வந்து எங்கிட்ட இருந்து பர்கர் வாங்கினதே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக அவங்க வாங்கின அந்த மீட் பர்கர் வந்து அந்த மூணு குழந்தைகளுக்காண்டி வாங்கலை, வேற யாருக்கும் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது போக அந்த பேக்கரி ஷாப் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தைகள் வந்து அடிக்கடி பீச்சுக்கு வருவாங்க, ஒரு 1 or 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். பட் இந்த நாளுக்கு வந்து அவங்க அளவுக்கு அதிகமான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதாவது 12 ஃபிங்கர் பங்கு வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 சோடா பர்கர் அப்படின்னு நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த மூணு குழந்தைகளையும் தாண்டி அவங்களோட ஏதோ ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பேக்கரி ஷாப் ஓனர் சொல்கிறாரு. அது போக இந்த மூணு குழந்தைகளோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து இவங்களுக்கு பேக்கெட் மணியாக நாங்கள் ஒரு லிமிட்டடான அமௌண்ட்டு தான் கொடுத்து விட்டோம். ஸோ அந்த லிமிட்டடான பேக்கெட் மணியில் வந்து இந்த பேக்கரி ஷாப்பில் அவங்க இவ்வளோ ஃபுட் ஐட்டம் வாங்கியிருக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மி. டெஃபினட்டாக இந்த மூணு பேருக்கு வந்து யாரோ ஃபினான்ஷியலாக பணம் கொடுத்தா இந்த பேக்கரி ஷாப்பில் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த பேக்கரி ஷாப் ஓனரால் இந்த குழந்தைகளோட அந்த அடல்ட் யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவரால் சொல்ல முடியல. ஃபர்தராக இன்னொரு ஐ விட்னஸ் வந்து கம் ஃபார்வர்ட் பண்ணி சில இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு. இந்த மூணு குழந்தைகளோட ஒன்னாத்த குழந்தையோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து அரவுண்டு 1:30 இதே பீச் ரோட்டில் வந்து காரில் போயிருக்காரு. அப்போ வந்து இந்த மூணு குழந்தைகளையும் வந்து அந்த பீச் ரோட்டில் நடந்து போகிறத பார்த்துருக்காரு. இந்த மூணு குழந்தைகளோட மூணு அடல்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒன் ஆஃப் த அடல்ட் வந்து 30 மதிக்கத்தக்க ஒரு மென், அவன் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் இருந்தான், ரொம்ப டாலாக இருந்தால் பிளாண்ட் ஹேர் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன ஐ விட்னஸ் சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு. பட் கூட இருந்த இன்னொரு ரெண்டு அடல்ட் யார் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இது, பேரண்ட்ஸ் கூட வராமல் இந்த குழந்தைகள் ஏதோ ஒரு அன்னோன் பர்சனோட போகிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. பட் மேபி இது அவங்க கசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அதை நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாரு. பட் என்ன தான் இந்த ரெண்டு மூணு ஐ விட்னஸ் வந்து போலீஸ்கிட்ட இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை சொன்னால் கூட இந்த அடல்ட் யார், இந்த குழந்தைகளோட இந்த அடல்ட் யார் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை யாராலையும் போலீஸ்கிட்ட சொல்ல முடியல. அந்த அடல்ட்டோட பேர் என்ன, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க, மேபி ஏற்கனவே அவங்க எங்கேயாவது அவங்கள பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வேலிடான இன்ஃபர்மேஷனையும் போலீஸ்கிட்ட அவங்களால சொல்ல முடியல. அதனால் இந்த ஐ விட்னஸ் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு போலீஸால் இந்த கேஸை வந்து ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ ஹெவியான போலீஸ் ஃபோர்ஸ் வந்து காணாமல் போன இந்த மூணு குழந்தைகளை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தைகள் காணாமல் போன அந்த பீச்சை சுற்றி இருக்கு 30 square miles டிஸ்டன்ஸில் வந்து எல்லா ஏரியாலையும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. கண்டினியூஸாக 36 hours வந்து தேடுறாங்க. போலீஸ் மட்டும் கிடையாது, இந்த சர்ச்சுக்கு வந்து நேவி ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏர்ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, மரைன் ஹெல்ப் பண்ணுறாங்க, அது போக நிறைய வாலண்டியர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஃபோர்ஸ் வந்து கண்டினியூஸாக 36 hours தேடுறாங்க. அந்த கடலுக்குள்ளே நிறைய டைவர்ஸ் போயிட்டு மேபி எங்கேயாவது குழந்தைகள் ஏதாவது உள்ள கடலில் மூழ்கியிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. சுற்றி இருக்க ஏரியாவில் தேடி பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற ஒரு உடன் ஏரியாவில் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக எவ்வளவு எஃபர்ட் போட்டு கூட இந்த குழந்தைகளை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட போலீஸ் கிடைக்கல. ஸோ ஒரு 30-40 hours சர்ச்சுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாரும் ஸ்லோவாக கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்ச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 1 or 2 days கழித்து இந்த சர்ச்சை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த மூணு குழந்தைகள் காணாமல் போய் 10 கழித்து, அதாவது நவம்பர் மாதம் 1966 வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வேர் ஹவுஸில் தான் இந்த மூணு குழந்தைகளையும் யாரோ கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறான். ஸோ இனிஷியலாக இந்த மாதிரி நிறைய கால் போலீஸுக்கு வரும், எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்லாமல் போலீஸ் வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அந்த வேர் ஹவுஸ் ஃபுல்லாக போய் தேண்டு தோண்டி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். பட் அந்த ஆக்ஷனை நாங்கள் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இல்லை, அதனால் அந்த வேர் ஹவுஸை எங்களால் தோண்டி பார்க்க முடியாது அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் சரி, இந்த மூணு குழந்தைகளும் வசிச்சிட்டு இருந்த அந்த டவுன்
மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் வாலண்டியராக கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அந்த வேர் ஹவுஸை ஃபுல்லாகவே தோண்டி பார்க்குறாங்க. ஒரு 1 வீக் ரொம்ப டீப்பாக தோண்டி பார்த்து கூட அந்த குழந்தைகளோட இறந்த உடல்களை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த 3 குழந்தைகளும் காணாமல் போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, எந்த இன்ஃபர்மேஷனும் போலீஸ்கிட்ட இல்லை. இந்த டைத்தில் வந்து 1968 வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 குழந்தைகளையும் கடத்திட்டு போயிட்டு நான் தான் என்னோட கஸ்டடியில் வச்சுருக்கேன், பட் இப்போ வந்து நான் திருந்திட்டேன், இந்த 3 குழந்தைகளையும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே நான் திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதனால் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட 3 குழந்தைகளையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த லெட்டரை படித்து பார்த்தா அவங்க பேரண்ட்ஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் போங்க, பட் நாங்கள் ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கங்கே மறைஞ்சிருந்து இதை நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்து இந்த 3 குழந்தைகளோட பேரண்ட்ஸும் போகிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்து அங்கங்கே மறைஞ்சிட்டு ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸரும் போகிறாங்க. ஒரு 4-5 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே அந்த இடத்துக்கு வரல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் கழித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பவும் ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 குழந்தைகளையும் வந்து நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், பட் நீங்கள் வந்து நான் சொன்னதை கேட்கவே இல்லை, போலீஸ் வரவே கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன், பட் நீங்கள் நிறைய போலீஸ் ஆஃபீஸரோட வந்திருந்தீங்க, அதனால் என்னோட மனசை நான் மாற்றிக்கிட்டேன், என்னால் உங்கள் குழந்தைகளை திரும்ப உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இது அந்த கன்சர்ன் பர்சன்ட் வந்து எந்த லெட்டரும் வர கிடையாது. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து டெக்னாலஜி அதிகம் வளர்ந்ததுக்கப்புறம் 1992 வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த லெட்டரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து செக் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த கன்சர்ன் பர்சனை போய் என்கொயரி பண்ணும்போது தான் தெரியுது, அந்த கன்சர்ன் பர்சன் வந்து நான் சும்மா ஃபன்னுக்காக விளையாட்டுக்காக தான் இந்த லெட்டர் எழுதினேன், எனக்கும் அந்த 3 குழந்தைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது வந்து ஒரு ஃபேக்கான லெட்டர் அப்படின்னு தெரிய வந்தது. இந்த 3 குழந்தைகளும் வந்து காணாமல் போன அந்த டியூரேஷனில், அதாவது 1960s 1970s வந்து இந்த மாதிரி குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ண குற்றத்துக்காக ஆர்தர் ஸ்டான்லி ப்ரௌன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குற்றவாளியை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்து ஒரு 7 and 5 வயசு மதிக்கத்தக்க 2 குழந்தைகளை வந்து கடத்திட்டு போயிட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு கொலை பண்ணியிருக்கான். அது போக நிறைய குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான், நிறைய குழந்தைகளை கடத்திட்டு போயிருக்கான். இந்த மாதிரி குழந்தைகளையே டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கொலை பண்ணுற இந்த குற்றவாளி தான் இந்த 3 குழந்தைகளையும் கடத்திட்டு போயிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சந்தேகப்படுறாங்க. பிகாஸ் இந்த 3 குழந்தைகளோட கடைசியாக ஒரு அடல்ட் இருந்ததா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஐவிட்னஸ் சொன்ன அந்த அடல்ட்டோட டிஸ்கிரிப்ஷனும் இந்த ஆர்தர் ஸ்டான்லி ப்ரௌனோட ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிறதுனால இந்த 3 குழந்தைகளையும் வந்து இந்த ஆர்தர் ஸ்டான்லி ப்ரௌன் தான் கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போலீஸ் வந்து சந்தேகப்பட்டாங்க. ஸோ இந்த 3 குழந்தைகளோட கிட்னாப் கேஸில் வந்து இந்த ஆர்தர் ஸ்டான்லி ப்ரௌன் மட்டும்தான் ஒரே ஒரு சஸ்பெக்ட். பட் என்ன தான் சஸ்பெக்ட் இருந்தால் கூட இந்த ப்ரௌனை வந்து இந்த குழந்தைகளோட கேஸில் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லை. அதனால் இந்த கேஸில் இந்த ஒரே ஒரு சஸ்பெக்டான இந்த ப்ரௌனையும் வந்து அஃபீஷியலாக போலீஸ் வந்து சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 3 குழந்தைகள் வந்து காணாமல் போய் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆனால் கூட இந்த கேஸ் கோல்டாக இருந்தால் கூட போலீஸ் வந்து இப்போவுமே இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாள் போக போக அப்பப்போ 1-2 இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ்க்கு இந்த கேஸை பற்றி வந்துட்டு தான் இருக்குது. 2013 ஒரு 2 பேர் வந்து வாலண்டியராக போலீஸ் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்க காணாமல் போன அந்த டைத்தில் வந்து இதே பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து எங்களை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 மிகப்பெரிய குழி எங்களுக்கு தோண்டி தரணும், அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய காசு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. மேபி இந்த குழந்தைகளை புதைக்கிறதுக்காக அந்த குழி எங்களை தோண்ட சொன்னாங்களான்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் வந்து வாலண்டியராக சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் போலீஸ் இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு தோண்டி பார்க்குறாங்க. அங்கே வந்து இந்த 3 குழந்தைகளை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கல. ஸோ இப்படி 1-2 இன்ஃபர்மேஷன் அங்கே இங்கேயும் வந்துகிட்டே தான் இருக்குது. போலீஸ் இப்போ வரைக்கும் வந்து இந்த கேஸை பற்றி விசாரிச்சுட்டே தான் இருக்காங்க. இந்த டைத்தில் வந்து 2019 இந்த 3 குழந்தைகளோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் தன்னோட 3 குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இந்த அம்மாவுக்கு தெரியாமே போயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் இந்த 3 குழந்தைகளோட அப்பா ஜிம் வந்து உயிரோடு இருக்காரு. தன்னோட குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக அவர் இன்னமே வந்து போராடிட்டே தான் இருக்காரு. ஸோ அங்கே இங்கேயும் வந்து நிறைய சாரிட்டியில் மணி சேர்த்து இப்போ கூட வந்து ஒரு அவார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த மூணு குழந்தைகளை பற்றி யாராவது ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்களுக்கு வந்து $1 million வந்து ரிவார்ட் ப்ரைஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 60 வருஷம் ஆகி கூட காணாமல் போன இந்த மூணு குழந்தைகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் போனது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான விஷயம், ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக் அவே என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் குழந்தைகளை இண்டிபெண்ட்டாக ஹாப்பியாக வளர்த்தா கூட ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட அன்னோன் பர்சன்கிட்ட நம்ம குழந்தைகள் வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், எவ்வளோ லிமிட்டோட பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறதா நம்ம கற்றுக்க வேண்டியது. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மூணு குழந்தைகளுக்கும் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க கூட இந்த அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் இந்த குழந்தைகள் ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். சில்தன் பாய்.